ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி சமைக்க போகிறதில்ல, டிப்ஸ் சொல்ல போகிறதில்ல. ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுகிட்டு இருந்த மேக்கப் வீடியோ தான். அதாவது நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே மேக்ஸிமம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட். அதாவது எல்லாம் 200 தான், ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும்தான் 300. ஸோ என்னென்னு ஃபஸ்ட்டு I2 எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை வந்து நான் வச்சுருக்க 3 காஜல், இதில் வந்து ஒன்று தீந்துருச்சு. இப்போது இது வந்து எங்கேயாவது வீட்டில் இருக்கப்போ யூஸ் பண்ணுவேன், ஏதாவது போடணும் அப்படின்னா வீட்டில் இருக்கப்போ யூஸ் பண்ணுவேன். இது வந்து இந்த எல்லோ கலரை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மெபிலியன். இதோடு வந்து எனக்கு ரொம்ப ஒன்றும் பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது, பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து LE18, இதுதான் வந்து என்னோடய ரீசண்ட் அடிக்ஷன்னு சொல்லலாம். ரொம்ப ரேட் சீப் தான், அதே சமயம் ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. ஒரு ஸ்ட்ரோக் போட்டிங்கன்னா போதும், ஸ்மெஜ்ஜெல்லாம் அதிகமாக ஆகலை. அதாவது மெபிலின் பார்த்திங்கன்னா நான் போட்ட மாதிரியே தெரியாது, ரொம்ப அழுத்தி இழுத்தி போடணும். இது வந்து தீந்துருச்சு, ஒன்றும் இல்லை, சும்மா உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், பட் ஒன்றும் இல்லை. இது வந்து நான் நல்லா போட்டுட்டேன். ஐகானிக் வந்து எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே ரொம்ப பிடிக்கும். இந்த 3 காஜல் வந்து கம்பேர் பண்ணிங்கன்னா ரேட் எல்லாமே 200 தான். ஐகானிக் மட்டும் கொஞ்சம் கூட இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு 220 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் நான் வாங்குறப்ப இருந்தது. எல்லையும் வந்து 150 தான் நியர்லி. ஸோ எல்லாமோடத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுக்குறேன், என்னென்ன ப்ரைஸ் போய் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறது ஐலைனர். இது வந்து நான் சரவணா ஸ்டோர்ஸ் வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ரேட் வந்து 180. இது வந்து சென்னையில் தான் நான் வாங்கினேன், ஏதோ ஒரு டவுட்டில் தான் வாங்கினேன், ஏதோ பிராண்டடாக இல்லாமல் இருக்குன்னு. பட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லலாம். இதோட ப்ளஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா சீக்கிரமே ஒரே ஸ்ட்ரோக்கில் நீட்டாக வந்துடும். பட் மைனஸ் என்னென்னா சீக்கிரமே ட்ரை ஆயிடும். அதாவது டக்குன்னு நம்ம போடணும், கொஞ்சம் பொறுமையாக போடுறதுக்கெலாம் நமக்கு லிக்விடு தான் கரெக்டு. இது வந்து போட்ட உடனே காஞ்சிருது. அதுக்கப்புறம் ஃபேஸ்க்கு வந்து நான் யூஸ் பண்ணுறது இந்த மெஜஸ்டிக்கு. இதுவும் நான் வந்து அந்த பட்ஸ் டு பியூட்டி சேனலில் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு 2 தடவை தடவுனிங்கனாவே போதும், ஃபேஸே வந்து ஈவன் டோனாக நல்லா வந்து உங்களுக்கு பார்க்கவே வந்து ஒரே மாதிரி. இப்போ பிளாக்காக இருக்கும், நம்ம வந்து ரொம்ப கலராக இருக்கும், முகம் அங்கங்கே திட்டு திட்டாக இருக்குது அப்படின்னு இருக்கவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இது வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது வந்து நான் என்னோடய ஸ்கின் டோன் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ஃபேர் கிடையாது, அதே சமயம் ரொம்ப டஸ்கி, ரொம்ப டார்க் காம்ப்ளெக்ஷனும் இல்லை, மீடியம். அந்த மாதிரி இருக்கவங்க காம்ப்ளெக்ஷனுக்கு இது கிட்ட போட்டுக்க காமிக்கிறேன் பாருங்கள். மார்பிள்னு போட்டிருக்கோம். இது ஜஸ்ட் நீங்கள் ஏதாவது ஒரு உங்கள் க்ரீம், டெய்லி யூஸ் பண்ணுற க்ரீம் போட்டுட்டு அதுக்கு மேலே மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு அதுக்கு மேலே இது போட்டிங்கன்னா மேக்கப் வந்து நல்லா உங்களுக்கு ஸ்டே பண்ணி கொடுக்கும். இது எல்லாமே நான் யூஸ் பண்ணி பர்சனலாக வந்து நல்லா யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன், எதுவுமே இதில் புதுசு கிடையாது, நல்லா நான் யூஸ் பண்ணி பழக்கப்பட்ட ப்ராடக்ட்டு. நெக்ஸ்ட்டு ஃபேஸ்க்கு நான் போடுறது பிபி க்ரீம். இது வந்து என்னோடய ஃபேவரெட்னு சொல்லலாம், ஏன்னா நல்லா ஸ்டே ஆகும் உங்களுக்கு. காலைல வந்து நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறப்ப முதல்ல இது போட்டேன், அப்போ வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். போட்டுட்டு எனக்கு ரொம்ப நேரம் வேர்க்கவே இல்லை, எனக்கு வந்து முகம் மட்டும் ரொம்ப வேர்க்கும், வேர்க்கவே இல்லை. அதே மாதிரி ஈவன் டோனாகவும் இருக்கும் ஃபேஸ் பார்த்திங்கன்னா. நமக்கு அப்பர் லிப்பில் ஹேர்லாம் இருந்ததுன்னா இது வந்து மறைக்கும், அது வந்து நான் அனுபவ ரீதியாக சொல்கிறேன். போட்டனால எனக்கு வந்து லைட்டாக அப்பர் லிப்பில் ஹேர் இருக்கும், அது பார்த்திங்கன்னா இதை போட்டு கொஞ்சம் அந்த இடத்துல லைட்டாக கொஞ்சம் கூட எடுத்து போட்டோன்னா அது வந்து நல்லா மறைச்சி கொடுக்கும். அதே சமயம் நமக்கு வேர்க்கவும் வேர்க்காது, நல்லா மேக்கப் ஸ்டே ஆகும், ரொம்ப நேரத்துக்கு மேக்கப் கிளையாத ஒரு ஃபீலிங் வரும். இந்த பேபி க்ரீம் வந்து நான் பர்சனலாக வந்து உங்களுக்கு தாராளமாக நீங்கள் 40 வாங்குங்கன்னே சஜஸ்ட் பண்ணுவேன். அடுத்து 100 பேபி க்ரீம் இருக்குது, இது இன்னும் யூஸ் பண்ணல. ஆக்சுவலாக இது எதுக்காக வாங்கினேன்னா, ஸ்மின்ஸ் வந்து பவுடர், அதில் இப்போ ஒரு பிபி பவுடர் வருது, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்கள்கிட்ட இதில் அதில் காமிக்கலை, பட் அந்த பவுடரையும் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ஏன்னா அது வந்து போட்டால் நல்லா முகம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் குளிச்சுட்டு போட்டால். ஸோ அதுவே நல்லா இருக்குது, இது வந்து எப்படி இருக்கும், அதில் வர பிபி தானே இது, ஸோ வாங்கி பார்ப்போம், இது ட்ரை பண்ணுவோன்னு சொல்லி தான் வாங்கினேன். இன்னும் யூஸ் பண்ணல, யூஸ் பண்ணிவிட்டு இதுவும் எப்படி இருந்துச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ஐ மேக்கப் பார்த்தாச்சு, ஃபேஸ்க்கும் பார்த்தாச்சு, அடுத்து நான் என்ன லிப்ஸ்டிக்லாம் ரொம்ப நிறையலாம் யூஸ் பண்ண மாட்டேன், ஒரு 2 லிப்ஸ்டிக் தான் வச்சுருக்கேன். இதில் வந்து ரெண்டுமே டாஸ்லர் தான், எனக்கு சில டாஸ்லர் ப்ராடக்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸ்பின்ஸில் அதே மாதிரி பவுடர் நல்லா அது நான் யூஸ் பண்ணனால சொல்கிறேன். இது வந்து ஒரு விளம்பரம்லாம், எந்த ப்ராடக்ட்டுக்கான விளம்பரம் இல்லை, நான் வாங்கி யூஸ் பண்ணி எனக்கு பிடிச்சிருந்த பொருள், அதனால் உங்களுக்கு அதை காட்டுறேன். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது, ஏதாவது அந்த மாதிரிலாம் எனக்கு ஆஃபர்லாம் வந்துட்டுருக்கு தான். ஸோ அதுக்கானதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்னென்ன அப்டேட் பண்ணுறேன்.
இது லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும், ஆனால் லிப்பில் போட்டால் பிங்க் கலரில் தெரியும். இது பார்க்குறதுக்கு லிப்ஸ்டிக் வந்து ரெட் கலரில் இருக்கும். நம்ம ஒரு ஸ்ட்ரோக் போட்டோம்னா போதும், நல்லா வந்து ஒரு ஷைனிங்காக இருக்கும். ஒரு மேட் ஃபினிஷ் இல்லாமல் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். லிப்ஸில் போட்டிருக்கிறது வந்து கொஞ்சம் அழகாக ஷைனிங்காகவும் ரொம்ப நேரத்துக்கு ஸ்டே ஆகும். இது பார்த்தீங்கன்னா இன்னொரு லிப்ஸ்டிக், லிக்விட் லிப்ஸ்டிக் தான். இதுவும் வந்து ஷைனிங் தான். இந்த கலர் வந்து பர்பிள் கலர் மாதிரி கலந்த ஒரு கலர். போட்டால் பிங்க் கலரில் நல்லா அழகாக எடுத்து காட்டும் லிப்ஸ்க்கு. குறிப்பாக ஒரு லிப்ஸ்டிக் போட்டுட்டு அதுக்கு மேலே இதெல்லாம் போட்டோன்னா இன்னும் நல்லா உங்களுக்கு லிப்ஸில் ஏதோ நல்லா கிளாஸியாக கொஞ்சம் நல்லா கிளாஸியாக தெரிவிங்க. அடுத்து நம்ம யூஸ் பண்ணுற பவுடர் வந்து டேஸ்லர் பவுடர் தான். இந்த காம்பேக்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மெஜஸ்டிக் ஸ்டிக் காமிச்சேன் இல்லையா, அதை கூட வாங்கினேன். அந்த வாங்குறப்போ சொன்னாங்க நீங்கள் இது போட்டுட்டு இதுக்குள்ளே காம்பேக்ட் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் இது வாங்கினேன். பட் ரொம்ப மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைட்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ரொம்ப வந்து நான் உங்களுக்கு இதை தான் வாங்குங்கன்னு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அப்புறம் இன்னொரு ஒரு காமன் க்வெஷ்சன் பார்த்தீங்கன்னா, நிறைய வித காம்பேக்ட் இருக்குது, உங்களோட ஸ்கின் டோனுக்கு எது மேட்ச் ஆகுதோ அது வந்து ட்ரையல் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க. இது வந்து இன்னொரு ஒரு காமன் க்வெஷ்சன் தான். நீங்கள் கேட்பீங்க எந்த பாடி ஸ்ப்ரே எந்த பர்ஃப்யூம் நல்லாயிருக்குலாம் கேட்டிருக்கீங்க. நான் இதுவும் வந்து ஒரு 25 days யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு சஜஷன் கொடுக்குறேன். இந்த ஃபாகில் வந்து பிளாக்கு இந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கு. ரேட் பார்த்தீங்கன்னா 185. இது ஒரு ஆஃபரில் தான் நான் வாங்கினேன், 200 something உள்ளது ஆஃபரில் தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் இது வந்து எங்கேஜ், இது ரெண்டோடதும் நான் வந்து உங்களுக்கு சொல்லியே ஆகணும். ஏன்னா வந்து பிளாக் கலர் வந்து ரொம்ப நேரம் ஸ்டே ஆகுது. இந்த எங்கேஜ் பார்த்திங்கன்னா போட்டப்போ வந்து நல்லாயிருக்கு, அப்புறம் பொறுமையாக தான், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்மெல் கிடையாது. ஆனால் அந்த பிளாக்கில் இருக்க ஃபாக் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்மெல்லு, ரொம்ப நேரத்துக்கு வாசனை வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இந்த எங்கேஜ் பார்த்திங்கன்னா போட்டோடனே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, பட் நல்லா ஸ்டே ஆகுது. அதே மாதிரி மைல்டாக இருக்குது. அப்புறம் இந்த க்ரீம் வந்து இப்போ புதுசாக வந்து நான் வாங்கினேன், இது சென்னை போனப்போ தான் வாங்கினேன். நேச்சர்ஸில் வந்து ஆல்மண்ட் அண்ட் ஹனி ஆல் பர்பஸ் க்ரீம்னு சொல்லிட்டு. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதில் என்னென்னா, இது போட்டதுக்கப்புறம் வந்து என்னோடய ஸ்கின் வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஹைட்ரேட்டிங்காக இருக்குது நான் ஃபீல் பண்ணுறேன். இது வந்து நான் சென்னை சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினேன். இது போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து என்னோடய ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். நைட்டு அந்த மாதிரி எனக்கு தோன்ற டைமுக்கு நான் போட்டேன். மேக்கப் இல்லாமல் இருக்க டைமில் இந்த க்ரீம் வந்து நான் போடுறேன்னா எனக்கு கொஞ்சம் கையெல்லாம் வந்து பார்த்தா வர வரன்ட்டு இருந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. அதான் வந்து நான் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டும் ஷோ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்டும் ஓரளவுக்கு உங்களுக்கு காமிச்சிட்டேன். நீங்கள் வந்து ஒன்று ஒன்று தனித்தனியாக நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க என்ன லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுவீங்க என்ன அந்த மாதிரிலாம். அதனால தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்கலாம், நீங்கள் யூஸ் பண்ணுறதை பற்றி நாங்கள் தெரிஞ்சுட்டு என்ன ஆக போதோ அப்படின்னு கூட சில பேர் சொல்லலாம். பட் நிறைய பேர் வந்து இதை கேட்டிருக்கீங்க என்ன அப்படின்னு தனித்தனியாக கேட்டனால ஒரு ஃபுல்லாக ஒரு வீடியோ டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்லணும்னு தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள், அதில் கிவ்அவே பற்றி சொல்கிறேன். தேங்க்யூ.